சார்பில் நீயோடி கவுன்சிலும் சொல்லுங்க என்ன போகணும். இவர் ஐவருக்குமே சிறப்பு. முதல் முறையாக சென்னையில அன்பொன்னன் சந்தோஷ் நாராயண் அவரோட கான்சர்ட் அவர்கள் மாமியாருடைய பேர் மறுபடி சென்னை வந்திருக்காரு. விக்கி மோகன் சார்பில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான அப்படின்ற வார்த்தை பொதுவாகவே நம்ம சினிமாவில் அடிக்கடி பயன்படுத்துவோம், ஆனால் நீங்கள் அந்த கிரௌண்டை பார்த்தா ஒத்துக்குவீங்க, நிஜமாவே அது ஒரு பிரம்மாண்டமான படைப்பு தான். ஸோ அந்த விதத்தில் திரும்பவும் ஐ தேங்க் யூ பிரஸ் மீடியா ஃபார் கமிங். அண்ணன்கிட்ட வேற மாதிரி கேள்விகளை எதிர்பார்க்குறேன் இன்றைக்கி. ஸோ சந்தோஷமாக இருக்கும்போது ஜென்ரலாகவே மற்றவங்களுக்கு பேச பெருசாக வேலை இருக்காது. மறுபடியும் வந்து இந்த சந்தோஷமாக திறந்துக்கிட்டேன். வி வுட் லைக் டு டெல் யூ என்னெல்லாம் இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து நாங்கள் இன்ஃபர்மேஷனாக கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ எல்லாமே அடிக்கடிக்காக உங்ககிட்ட கொடுக்க போகிறோம். எங்களோட இன்ட்ராக்ஷனை தொடர்ந்து டெஃபினட்டாக கியூஎன்ஏ இருக்கும். யூ கேன் எக்ஸ்பெக்ட் அண்ணா இன் இஸ் யூஷுவல் எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த மேக்கிங் மூமெண்ட்ஸ் வந்து தே ஆர் ஒரிஜினலி ஃப்ரம் சேலம், ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. பொதுவாகவே சந்தோஷனோட சித்தாந்தமே என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து நம்ம வரவேற்கிறோம். அவரோட பாடல்களில் அவர் இசை அமைப்போட வடிவத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு நியூனஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த விதத்தில் ஒரு புது டேலண்ட்டை என்கரேஜ் பண்ணணும்னு அவங்க நினச்சது வந்து ஒரு மிகப்பெரிய நினைச்சதுக்கான காரணமே வந்து ஒரு ஆம்ஃபி செட்டப்ல கான்செப்டே டோட்டலாக ஒரு மார்பட்ட ஒரு வடிவத்தில் கொடுக்கணும்னு நினச்சதுனால தான். அண்ட் டேக்லேனே வந்து அண்ணா சொல்லியிருப்பாரு எங்களோட ப்ரோமோல ஸ்மார்ட் கான்செப்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு. ஸோ அதனால கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு அப்புறம் இஃப் நாட் ராங் நேரு அவுட்டோரில் வந்து ப்ரொமோஷன் வந்து பாக்கி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் ப்ரொடியூசர் கவுன்சிலிங் வந்தும் இந்த இனிஷியேட்டிவ் அவங்களும் பங்கேற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரோட்டரி ரவுண்ட் டேபிள் 98 மற்றும் ரோட்டரி ரவுண்ட் டேபிள் 100 இவங்களோட சார்பில் ஒரு ஒரு டிக்கெட்டுக்கும் ஒரு சாப்ளிங் அவங்க வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ சாப்ளிங்ஸ் 3 சாப்ளிங்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து இது ஒரு கிரீன் கான்செர்ட். அது அப்படி முறையாக ஒரு கிரீன் கான்செர்ட் பண்ணணும்னு பொதுவாகவே எந்த கான்செர்ட் பண்ணாலும் ஒரு மக்கள் தொகை வராங்க, குப்பைகள் சேர்க்கப்படுது, நிறைய வண்டி போயிட்டு வருது. ஸோ அதனால் ஒரு கிரீன் கான்செர்ட்டாக பண்ணணும்னு சொல்லி இம்முறை நம்மளோட ஸ்பாட்டிஃபை பிளாட்ஃபார்மில் டிக்கெட்ஸ் புக் பண்ண எல்லாருமே மெட்ரோவில் அவங்களோட கான்செர்ட்டுக்கான டிக்கெட்டை காமிச்சா மெட்ரோ டிக்கெட்ஸ் விற்பிக்கணும். எல்லாருமே மெட்ரோவில் வரலாம். அதை பற்றின விரிவான தகவல்களை இப்போ அதை படித்து நம்ம நம்மளுடைய பர்சனலாகவும் மியூசிக்கும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக நீங்கள் அமைஞ்சிருக்கீங்க. அது ரொம்ப நன்றி. நிறைய படங்கள் நாம் எனக்கு பிடிச்ச படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி அது மாதிரி லிட்ரலி வந்து ஒரு ஒரு நியூ ஜென்ரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் மியூசிஷியன்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அது ஃபர்ஸ்ட் பர்சனலி நீங்கள் இது ரிலீஸ் பண்ணிங்களா இல்லையோ அது சொல்லணும்னு நினச்சேன். அது ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த இந்த நியோமணி கான்சர்ட் வந்து இது வந்து என்னை பற்றி மட்டும் கிடையாது, இப்போ அரினாவில் பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது குளோபலாகவே அது ஒரு நாம் தான். ஃபஸ்ட் டைம் அப்படின்றதெல்லாம் கிடையாது, அப்படி தான் நடந்துகிட்ருக்கு கான்சர்ட்ஸ். ஏன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய ஆடியன்ஸ் வந்து ஒரே இடத்துல சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அண்ட் ஒரு கண்ட்ரோல் என்வயர்மெண்ட் இருக்கும், நம்ம ரொம்ப சேஃபான கான்சர்ட் நடத்த முடியும். ஒரு அரினாவில் பண்ணும்போது கேட்ஸ் இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், பார்க்குறப்போ இந்த மாதிரி ஒரு ஹால் கூட இருக்காது. ஓப்பன் ஒரு கிரவுண்டில் போய் நீங்கள் நடத்தணும்னா இது மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இந்த நியோவடி கான்சர்ட்டுக்கு அப்புறமா எல்லா கம்போசர்ஸும் இந்த மாதிரி வென்யூஸ்க்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கும். அது இவங்க இவ்வளோ யங் ஏஜில் இதை அவங்க அச்சீவ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேக்கிங் உமன்ஸ். எனக்கு என்னோட பிக்கெஸ்ட் டேக்அவே இந்த கான்செர்ட்டில் இவங்க பண்ணதில் இந்த அரினா வந்து ஓப்பன் பண்ணது தான். அண்ட் இதுக்கப்புறம் அவங்க தே ஆர் ரெடி டு ப்ரொவைட் திஸ் அரினா. அதனால் இந்த கான்செர்ட் வந்து வெரி என்டர்டைனிங் அண்ட் வெரி சேஃப் அண்ட் வெரி க்ரீன் கான்செர்ட்டாக இருக்கும். சும்மா பேச்சுவார்த்தைக்கு மட்டும் இல்லை, அதில் என்ன ரொம்ப டீட்டெயிலாக என்னென்ன பண்ணுறதுல ஃபஸ்ட்டு டேலேருந்து நானுமே இன்வால்வாக இருந்திருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு டிஸ்கஷனே வந்து இங்கேருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோட தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் மியூசிஷியன்ஸை மீட் பண்ணேன். அப்புறம் நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், நான் ரொம்ப கிரிக்கெட்டில் இருந்து 15 வருஷம் நான் டெய்லி கோச்சிங் போனவேன். ஸோ எனக்கு இந்த டர்ஃப் எப்படி மெயின்டைன் பண்ணுவேன், அந்த டர்ஃபுக்கு நான் லிட்ரலி கேரண்டி தட் இட் வில் பி அப்படி ஏதாவது ஒரு சின்ன டேமேஜ் இருந்தாலும் ஃபுல்லாக நாங்கள் ரீலே பண்ணி தரோம்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி இது
சென்னை வந்து லிட்டரலி எனக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி நான் ரோட்ல தான் சுத்திட்டு இருந்தேன். நான் எல்லாம் அந்த டீ கடையில் இருக்கோம், உங்களுக்கு தெரியும் சாலி கிராமத்தில் வந்து கஷ்டப்படுற ஒரு ஒரு ஃபிலிம் ஸ்பேஸில் வரணும்னு கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கிற ஒருத்தனாக தான் இருந்தேன். அண்ட் இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் எனக்கு வந்து லிட்ரலி தமிழ்நாட்டு மக்கள் இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழ் மக்களும் அண்ட் சென்னை எனக்கு வந்து ஒரு ஹோமாக மாறியிருக்கேன். அண்ட் இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் அப்புறம் இங்கே இருக்கிற ஃபில்ம் மேக்கர்ஸாக லிட்ரலி நான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறது வந்து அவங்களுடைய பிளெஸிங்கில் தான். ஸோ அதுக்கு வந்து எனக்கு இப்போ சென்னை ஷோ வந்து வேற ஒரு கனெக்ஷன் இருக்குது. எனக்கு சென்னை ஷோ வந்து ஒரு வெறும் ஒரு மானிட்ரி எக்ஸசைஸாக நான் பார்க்குறேன். இது வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு எவ்வளோ உங்கள் மேலே ஒரு லவ் இருக்குன்றதை காட்டுறதுக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு முதல் சான்ஸ் நினைக்கிறேன். எங்களோட ஃபுல் டீமுக்கு கிரேசியாக இப்போ நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணியிருக்கோம். வர எல்லாருடைய அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டாவது நான் பேசுனது டெக் டீமில் வந்து ஒரு எனி ஆடிட்டோரியம்லேயோ ஆடியோ ஒரு ஆம்பி தியேட்டர் எடுத்திங்கன்னா ஒரு எல்லா இடத்துலையும் ஒரே இம்பேக்ட் இருக்காது. சவுண்டுக்கும் விஷுவலுக்கும் இருக்கிறதுலே லீஸ்ட் இம்பேக்ட் இருக்க போகிற இடம் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குன்றதை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி அங்கேருந்து தான் ரிவர்ஸில் ஒர்க் பண்ணோம். அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி அதுக்கு ஹேண்ட்ஸ் ஆனால் நானும் அதில் இன்வால்வ் ஆகியிருக்கேன். மொதல் ஸ்டெப்பில் இருக்குது எஸ்பெஷலி இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேஃப்டி டு தி ஆடியன்ஸ். அவங்க ஹாப்பியாக இருக்கணும்னா சேஃபாக இருக்கணும். அண்ட் அதே சமயம் வந்து பேசிக் ஆக்சஸ் இருக்கணும். இப்போ நாங்கள் ஜாப்னாவில் ஷோ பண்ணும்போது ஒரு 280 டாய்லெட்ஸ் எரெக்ட் பண்ணோம். ரொம்ப டஃப். அது குழம்புலேருந்து நீங்கள் ஜாஃப்னாக்கு வந்து மெட்டீரியல்ஸ் மூவ் பண்ணுறது லிட்டரலி இம்பாசிபிள். ஸோ இந்த மாதிரி வென்யூஸில் வந்து சேஃப் ஆக்சஸ் டு வாட்டர், அது கூட அதை சாப்பிட்றதுக்கு நம்ம வரும்போது ஜாலியாக ஏதாவது பண்ணுறது குடிக்கிறது அதுக்கப்புறம் தண்ணி குடி பேசிக் இதுதான் வந்து நம்ம சென்னையிலலாம் ஹசல் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக் விஷயங்கள் தான் எதிர்பார்ப்பாங்க மக்கள். நானும் ஆடியன்ஸாக இருந்து பல அவார்ட் ஷோக்கு போய் 5 மணி நேரம் வெயிட் பண்ணி தண்ணி கூட குடிக்காமல் வீட்டுக்கு கப்ப கப்பன் வந்து சாப்பிட்றதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃப்ரெண்ட்லாம் நம்ம க்ரியேட் பண்ணுன்றது ஒரு பேசிக் ரிக்யர்மெண்ட்டாக நாங்கள் வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் தேங்க்யூ மேக்கிங் ஒன்ஸ். அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி, இப்போ வந்து ஒரு ஷோனா வந்து உட்காந்து வெறுமை பார்க்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு நிறைய இடத்துல வந்து ஹை மூமெண்ட்ஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் ஒரு ஃபுட்பால்னா கோல் போடும்போது ஒரு ஹை மூமெண்ட் இருக்கும். அப்போது ஒரு அந்த ஸ்டேடியமில் இருக்கிற ஒரு 15-20,000 பேர் சேர்ந்து குதிப்பாங்க. அது ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி பார்க்கணும். ஸ்டேடியமில் வந்து இவங்க அதே லிட்ரலி சேஃப்டிக்காக தேவ் லிட்ரலி லெக்கோ ஆஃப் டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் டிக்கெட்ஸ். இப்போ மேலே அந்த இதில் வந்து ஒரு சின்ன ஒரு சேஃப்டி இஷ்யூ இருக்குமோ அப்படின்ற ஒரு கொஷின் வந்ததுனால தி லெக்கோ ஆஃப் த என்டையர் டாப் அந்த அந்த காங்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து லிட்ரலி வந்து இது ஒரு அந்த மியூசிக்கல் பர்ஃபார்மன்ஸ். அதை நம்ம கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம். அண்ட் அது வந்து நம்ம டீம் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேண்ட்ஸ் இந்த வேர்ல்டு. நாங்கள் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அதை நம்ம கண்டிப்பாக டீட்டெயிலாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி வரவங்களுக்கு வந்து அவங்க வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆரம்பிக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் வந்து 1000 ஷோஸ்க்கு மேலே நான் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அந்த 1000 ஷோவுமே மொக்க ஷோ தான் நான் பண்ணது. அதில் எனக்கு ஒரு ஒரு ஷோவில் ஒரு ஒரு ஆசை இருக்கும். இது பண்ணி எப்படி இருந்துருக்கலாம், ஆடியன்ஸ் வந்துருக்கலாம், 4 பேர்லாம் வருவாங்க, நாங்களே போய் கூட்டிகிட்டு வருவோம். இந்த பெசனே பீச்சில் அன்னைக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அங்கெல்லாம் வந்து 10 பேர் இருக்குது, நாங்களே ஒரு 5 பேர் வருவோம், மொத்தமாக ஒரு 10 பேர் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அப்படி பெர்ஃபார்ம் பண்ணி ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக வச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு அரினா கிடைக்கும் போது அதோடைய பொறுப்பு ரொம்ப ரொம்ப என் மேலே ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறதா நான் நினச்சேன். இதை இதை வந்து அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். வீட்டிலேருந்து கிளம்பி திரும்பி வீடு போனோம். ஸோ மெட்ரோ வந்து வில் ஹாவ் அ லாங் டிஸ்கஷன். அந்த மெட்ரோவில் வந்து நான் என்ன சொன்னேன்னா போயிட்டு ரொம்ப ஈஸியாக இருந்தது ஆக்சுவலாக. நீங்கள் எவ்வளோ பெரிய கார் வச்சுருந்தாலும் அதோட பெட்டராக இருக்குது.
ஆக்சுவலாக அந்த மெட்ரோவோட எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதையும் நம்ம வி ஆர் லுக்கிங் அட். ஸோ வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதில் எல்லா ஸ்டெப்ஸ்லையும் என்னால் முடிஞ்ச இன்புட்ஸ் இருந்திருக்கு. உங்களோட இன்புட்ஸும் தயவு செஞ்சு கொடுங்க, உங்களோட கிரிட்டிசிசம்ஸை ரொம்ப லவுடாக கொடுங்க. எல்லாத்தையும் நான் வந்து நான் ட்விட்டரில் கூட நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஷோ நடக்கும்போது ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, அதில் வந்து ஒரு ஐடியா தான் அந்த மெட்ரோன்றது. அவன் சொன்னால் ரொம்ப க்ரௌடாக இருக்குது, 3 மணிக்கு வந்து 8 மணிக்கு தான் உள்ளே வர முடியுது, எங்கள் பா உள்ளே வரும்போதே டயர்டாயிருது, வைக்கே பண்ண போதுன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. அதுலேருந்து தான் இந்த மெட்ரோ அந்த டிஸ்கஷனும் வந்தது. தேங்க்யூ ஸோ மச், யூ பீன் ஸோ கைண்ட். லிட்ரலி மிட் நைட் வரைக்கும் ட்ரெயின் ரன் பண்ணுறதுக்கு. அண்ட் கான்செர்ட் டைமிங் அப்படின்றத வந்து டைம் வந்து ரொம்ப மதிக்கணும். ஏன்னா இவ்வளோ பேர் டைம் நம்ம கொடுக்குறாங்க, ப்ளஸ் அவங்களுடைய காசு நமக்கு தராங்க. டைம் நம்ம சொன்ன டைமுக்கு டு த ஆன் த டாட் ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஒரு கான்செர்ட் ஒரு 11 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆமாம் லாஸ்ட் கான்செர்ட்டில் 11 செகண்ட்ஸ் நாங்கள் ஓவர் டைம் போனோம், அதையே வந்து நாங்கள் பேசணும் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் அதே மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ க்ரௌடில் வந்து ஏதோ ஒரு ஆல்டர்னேஷன் நடக்குதோ இல்லாட்டி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்குதுன்னா நான் வந்து புரிந்து நான் பேச ஆரம்பிச்சிடுவேன், பேசி இது பண்ணுறது அந்த அளவுக்கு நான் ரெடியாக இருக்கேன். பட் நீங்களுமே எனக்கு இந்த ஜஸ்ட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் தாண்டி உங்களுக்கு பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் டெய்லி. இப்போ இப்போ வந்த ஈவெண்ட்லேருந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ஈவெண்ட்ஸ் போகிறீங்க, உங்களோட இன்புட்ஸ் பர்சனலாகவும் சொல்லுங்கள். அதே மாதிரி கிரிட்டிசிசம்ஸ் குவெஷ்சன்ஸு எது வேணாலும் கேட்கலாம், இது கேள்விகள் தடையே இல்லை. எதுவுமே வந்து எனி இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக நடக்க போகிற எந்த குவெஸ்டின் வேணாலும் கேட்கலான்னு படம் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு கான்செப்ட்ஸ் ரெகுலராக ரிலீஸ் ஆகிருக்கு, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு இப்போ என்னன்னா இந்த கான்செர்ட்டை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம வெளியே கான்செர்ட் வந்து போகிறத மட்டும் பேசியிருந்தோம். இந்த கான்செர்ட் வந்து நம்ம ரெகுலராக ஒரு ஃபிலிம் கம்போசர்ஸ் கான்செர்ட் இன் இந்தியா அப்படின்றதுக்கு ஒரு டெம்ப்ளேட், ஒரு திரை இசையமைப்பாளருடைய கான்செர்ட்னா இப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. அந்த டெம்ப்ளேட் ரொம்ப நல்லா ஒர்க்கும் ஆயிருக்கு. அந்த டெம்ப்ளேட்லேருந்து டோட்டலி மாறுபட்டு இருக்கணுன்றது தான் நம்மளுடைய இன்டென்ஷன். அண்ட் ப்ரொடக்ஷனாக வந்து ரொம்ப வேர்ல்ட் கிளாஸாக இருக்கும் கண்டிப்பாக. அது ஒரு அமேசிங் டீம், இந்தியாவோட பெஸ்ட் டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. குளோபலாக நிறைய ஆர்டிஸ்ட் வராங்க. அண்ட் இது என்னுடைய பாட்டு மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்போசர்ஸோட சாங்ஸும் நான் பர்ஃபார்ம் பண்ணேன். லைக் யுவன் சாரோட சாங் பர்ஃபார்ம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஜிவி சாரோட சாங் ஒரு 2 ஏரியாஸில் வரும், அதுக்கப்புறம் அனிருத்தோட சாங்ஸ், நானும் அனிருத்துக்கு நிறைய சாங்ஸ்லாம் பாடியிருக்கேன். ஸோ ஏஆர் அவருடைய சாங்ஸ். ஸோ இது வந்து ஓவராலாக வந்து என்னுடைய லைஃப்பை வந்து ட்ராக் பண்ணுற ஒரு கான்செப்டாக இருக்கும். அதே சமயம் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் ஆஃப் இமோஷன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன். வெறுமா கான்செர்ட்னா அப்படியே பயங்கரம் பேக்கிங் ட்ராக்கை போட்டு லவலப்பன் கத்தி வைப் வைப்னு மட்டும் போகிறது மட்டும் கிடையாது, அதுவும் இருக்கும். அதே சமயம் வந்து இமோஷனல் கிராஃப் இருக்கும், அதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் வி ஹேவ் அன் அமேசிங் ஃபேன், 3 வருஷம் நாங்கள் வந்து ரிஹர்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த கான்செர்ட். ஸ்டார்ட் டு வின் சிங்கிள் ஆக்ட் கிளிக் பண்ணுங்க. ஆமா, இதே வந்து பேச இது ஒரு நான் ஸ்டாப் ஷோ, இதுல எம்சி எல்லாம் கிடையாது. அண்ட் ஸ்டார்ட் பண்ணி இது ஒரு மூவி மாதிரி அப்படியே ரன் ஆகி முடியும் இந்த கான்செர்ட். ஸோ அதுவும் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் வந்து அந்த 1000 கான்செர்ட்ல நான் பார்த்ததில் எனக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வந்து எது பேசினாலும் இப்போ நீயே பேச ஆரம்பிக்கும்போது போர் அடிச்சிருச்சு, ஒரு 1 மினிட்க்குள்ளே காலி. இப்போ நான் இன்னொரு 1 மினிட் கொடுப்பாங்க, அவ்வளோதான் பர்ஃபார்மன்ஸ் தான். எனக்கு வந்து இப்போ மெயினாக இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸோட வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்களுக்கு கனெக்ட் ஆகிற விஷயங்களை வெளியே சொல்லுவீங்க, அதுவும் ப்ளஸ் எனக்கு உங்ககிட்ட இருந்து க்வெஸ்சன்ஸ் பயங்கர பங்கமான க்வெஸ்சன்ஸ் வந்துச்சுன்னா அதுலேருந்து நான் கண்டிப்பாக இந்த கான்செர்ட் அந்த வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ மட்டும்தான் நான் பார்த்துட்டுருப்பேன். கான்செர்ட்னு வந்துருச்சுன்னா நீங்கள் ப்ராப்ளி இந்த மாதிரி உங்களோட பேசியிருக்க மாட்டேன், திடீர்னு பேசணும்னு நினைக்கிறேன். பட் இதுதான் நான் ஜென்ரலாக வீட்டில் இருக்கேன். ஆக்சுவலாக ப்ரெஸ் முன்னாடி பேசுறதுக்கு ஒரு சின்ன ஒரு பயங்கர ஷையாக இருந்தேன். இன்னைக்கு இது நம்மளோட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ், சந்தோஷம். ஸோ நீங்கள் வாட் எவர் யூ வாண்ட் ஆஸ்க், யூ கேன் ஆஸ்க். அண்ட் எஸ்பெஷலி உங்களுடைய இன்புட்ஸும் கொடுக்கலாம், நான் எல்லாத்தையும் நிறைய பேர் நிறைய எனக்கு பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஆனால் கியூஎன்ஏ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓப்பனிங் ஹேக் பண்ணி ஏன்னா கேள்விப்பட்டிருக்கோம், பட் 15 இந்திய ஆர்டிஸ்ட் ஆர் கோயிங் டு பி பர்ஃபார்மிங் ஸ்டில், ஏன்னா அது வந்து ஒரு புதுசாக தான் பார்க்குறேன் க்ரௌட் செட்டில் அது வரைக்கும். அண்ட் வென் இட் கம்ஸ் டு டேலண்ட் ஸ்பாட்டிங் யூ ஆல்வேஸ் பி லைக் சோ. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஓப்பனிங் ஆக்ட் பார்த்து கூட போவேன்னு சொல்கிறேன். என்னோட ஆக்டிக்கே இல்லாட்டியும் அந்த ஓப்பனிங் ஆக்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அதுதான் இதோட இன்டென்ஷனே. நம்ம அந்த ஓப்பனிங் ஆக்டுங்கிறது வந்து நைஸாக அந்த க்ரௌட் வரத வரைக்கும் அவங்க சும்மா ரன் பண்ணுறது கிடையாது. ஓப்பனிங் ஆக்டுக்கு வந்துட்டு 7 மணிக்குள்ளே போகிறவங்க கூட வாங்க தயவு செஞ்சு, ஏன்னா இது வந்து அவங்க தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அவங்கள தான் நம்ம வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணணும். நான்லாம் வந்து
நம்மளா கஷ்டப்பட்டு இப்ப யோகி பாபு நானு விஜய் சேர்ந்து நான் தான் அந்த டிக்கடையில இருந்து நான் வந்து இல்லை இப்ப அதாண்டாவது வரும்போது அந்த படம் அப்படின்லாம் பேசிட்டு இருந்திருக்கோம். பட் இவங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணோம்னா சீக்கிரமாக டேலண்ட் அதே தான், டேலண்ட்ல ஒரு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணணும் அண்ட் அதுக்குள்ள கண்டிப்பா ஒரு நாலு பயங்கரமான ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆஃப் மியூசிக் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் தயவுசெய்து இதை பத்தி எழுதுங்க, அந்த இந்திய ஆர்டிஸ்டுக்கு சூப்பர் சப்போர்ட் கொடுக்கணும். 15-10 எனக்குலாம் ஒரு 50 ஆர்டிஸ்ட் வரணும் இதுக்கப்புறம் டிக்கெட் ப்ரைஸஸ்லாம் பயங்கரமாக கம்மியாகும், ஏன்னா நிறைய பேர் ஹைபால்ஸ் அந்த ஷோ வரும்போது நிறைய ஸ்பான்சர்ஷிப்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகும். ஸோ இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இஸ் நாட் ஒன்லி அபவுட் நியர்லி, பட் இந்த நியர்லியோட சக்ஸஸ் வந்து இட் வில் ரெசனேட் இந்த இண்டஸ்ட்ரி, ஒரு மிகப்பெரிய ஒரு புது ஒரு இண்டஸ்ட்ரி கிரியேட் ஆகும். இட் இஸ் செவரல் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து இந்த லைவ் இண்டஸ்ட்ரி, அண்ட் மக்கள் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. சென்னை வந்து பயங்கர எக்கனாமிக்காக பூம் ஆகிட்டு இருக்கு, ஸோ அந்த பூம் வந்து கரெக்டாக என்ஜாய் பண்ணுது. இப்போ தேவையில்லாத இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக்ஸுக்குள்ளே போகிறதோ இல்லாட்டி ஆன்லைனில் போய் அடிச்சுக்கிறதோ அதுக்கு அதோட வந்து ஜாலியாக மியூசிக் கிட்ட என்ஜாய் பண்ணி 30,000 பேர் 20,000 பேர் ஒன்றா இருக்கும் போது நம்ம என்ஜாய் பண்ணுறோம், இன்னொரு கம்யூனிட்டி ஃபீல்ட் ஆகும் நான் நினைக்கிறேன். அதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பார்க்க, அதனால தான் இவ்வளோ நேரம் என்னுடைய லாங்கஸ்ட் ஸ்பீச் making moments and Santosh Narayan sir yesterday day before sir he came to our metro station CMR vandu indha maari or request onnu pannaanga, they want to do is a green initiative. So green initiative appadina there will not be any paper, there will not be any physical tickets issued to the attendees. So naagalum vandu adukku we are proudly to join hands with the event organizer Moments and Santosh Narayan sir So we are going to integrate the ticketing system. யாரெல்லாம் வந்து ஸ்பார்ட் ஃபீல்டில் வந்து புக் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்பார்ட் ஃபீலோட கியூஆர் கோடு வச்சு தே கேன் அக்சஸ் அவர் ஏஎஃப்சி கேட். ஸோ இதில் வந்து செப்பரேட்டாக வந்து டிக்கெட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் பிகாஸ் திஸ் டிக்கெட்டிங் சிஸ்டம் ஸோ இந்த டிக்கெட்டிங் சிஸ்டம் திஸ் ரைட் இஸ் ஸ்பான்சர்ட் பை த ஈவெண்ட் ஆர்கனைசர் அந்த நியரஸ்ட் ஸ்டேஷன் வந்து ₹750 700 feet, 700 meters. எல்லா 41 ஸ்டேஷன்ஸ்லேயுமே வந்து எங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இப்போ கம்பேரிட்டிவ்லி ஆலந்தூர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆலந்தூரில் இருந்தால் வரத இல்லை அது சொல்ல வேண்டாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நங்கநல்லூர்லேருந்து ஆலந்தூர்லேருந்து வர்றவங்க அப்படின்னா ஆலந்தூரில் வந்து வி ஹவ் ஆல்மோஸ்ட் 7.7 acres ஆஃப் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி நங்கநல்லூரில் இருக்குது. If someone is coming from Kodambakkam appadina Vadapalliyila park panniittu varalam. So adhe maari Thirumangalamla parking space irukke, Little Mount la irukke, we have it in Gindi, before just before station central Kodambakkam station Gindi la irukke, Egmore la irukke actually. Okay, so we are well planned for this. So okay. Parking charges is applied, only thing is free, the sponsor travel free is by sponsored by Bank of Maharashtra. Thank you. ஸோ இந்த விஷயத்தை ஐ ஹர்ஜ் ரொம்ப ரொம்ப பணிவனுடன் வந்து எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப
பண்ணி அன்புடன் கேட்டுக்கிறேன். இதை மட்டுமா பயமா பிளாஸ்ட் பண்ணிடுறேன், மற்ற எல்லாருமே நான் பர்ஃபார்ம் பண்ணி ஏதாவது பண்ணிடலாம். இது ஏன்னா அவன் வரும்போது எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு, ஏன்னா இது கொஞ்சம் நானுமே இந்த போல்லாம் பண்ணும்போது இந்த ஐடியா கிடைச்சிது. கொஞ்சம் லாஸ்ட் மினிட்டாக இருந்தாலும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை பிளாஸ்ட் பண்ணிடுறேன். அந்த 12 o'clock ட்ரெயின் நான் லாஸ்ட் லாஸ்ட் போட்டியில் அன்ரிசர்வ்ட், அதில் அன்ரிசர்வ்லாம் கிடையாது இல்லை, நான் அன்ரிசர்வ்ல மட்டுமே வந்துடுறேன். அதுக்கப்புறம் கேரள போயிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்
எவ்ரிபடி எல்ஸ் ஆஸ் அ மியூசிஷியன். நான் எப்பவுமே அதை சொல்லுவேன், இது வேற எந்த பாட்டி கேட்டாலும் நல்லா இருக்கேடா அப்படின்னு வீட்டில் எங்கள் வீட்டிலே அப்படிதான், அது உண்மைதான், அதனால்தான் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் வரேன். ஸோ எம்எஸ்கே ஐயா, ராஜா சார், ராமன் சார், அப்புறம் யுவன், ஜிவி, அண்ணி, நிறைய இன்னும் நான் லிஸ்ட்டே டக்குன்னு சொல்லுவேன். என்னுடைய முதல் படத்துக்கு எனக்கு வந்து என்னை கை பிடிச்சி கூட்டிட்டு வந்தார் ரஞ்சித். அவருக்கும் ஒரு அது ஒரு ஓடா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த பாட்டுடைய டைட்டில் தான் இது. அந்த ஒளி ஒளி கிளியர் ஒளியும் நீங்கள் நினைக்கணும், ஒளியும் நினைக்கணும். ஸோ சவுண்ட் அண்ட் லைட், அதாவது இங்கிலீஷில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கான்செர்ட் வந்து 3 hours 0 seconds. பார்த்து ஓடுறோம். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ
இதில் எவ்வளோ பேர் இருக்கலாம், எவ்வளோ பேர் வராங்க, இதுதான் பேசிக் நம்பர். அதில் நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கணும், அண்ட் அதுக்குள்ளே ஒரு ஆனஸ்டி இருக்கணும்னு நினைக்கிறேன். அட் ஆல் லெவல்ஸ், நம்ம ஆர்டிஸ்ட் நல்லவராக இருந்தால் பத்தாது, ப்ரொமோட்டர் நல்லவராக இருந்தால் பத்தாது, அந்த டிக்கெட்ஸ் யார் யார் கொடுக்குறாங்க. ஒரு செட் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து ஒரு குரூப் வாங்கிட்டு போவாங்க, ஒரு செட் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து ஸ்பான்சர்ஸ் ஒருத்தர் வாங்கிட்டு போவாங்க. சம்டைம்ஸ் வந்து வீட்டில் இருந்து ஒரு டிக்கெட் வாங்கி போயிட்டு 25 பேர் கூப்பிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஸ்பான்சர், எனக்கு இங்கே வேணும், நான் வந்து இந்த ஆக்டர் கூட நான் என்னுடைய சித்தப்பா பையன் அப்படின்லாம் வருவாங்க. அது ரொம்ப முக்கியமாக நடக்கும், அவங்களே என்ஜாயே பண்ண மாட்டாங்க. நாங்கள் போய் ஒரு கான்சர்ட்லலாம் நான் போய் ஒருத்தர் ஆட வைக்கிறதுக்கு நான் பண்ண பாட்டு பாருங்க, ஆடவே மாட்டேன். நான் அப்படியோ தான் பார்த்துருக்காங்க, அது பார்த்து இது மாதிரி ஏதாவது ஒரு சும்மா அங்கே நான் வந்துட்டேன், அவங்க வந்தது தான் ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முதலே நான் சொல்லிட்டேன், கூப்பிட்டு தம்பி நீங்கள் வந்து பயமாக பண்ணிட்டீங்க, இதெல்லாம் தான் இதெல்லாம் தப்பாக நடக்க முடியும் அப்படின்னு நான் ஒரு லிஸ்ட் போட்டு தான் ஆரம்பித்தேன். மியூசிக் வந்து கடைசியாக நான் போகிறேன் ப்ராக்டிஸ்க்கு, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த கான்செப்டில் வந்து ஆன் தி கிரவுண்ட் ஒரு அந்த நம்பர்ஸ் எக்ஸாக்டாக சொல்லுவார். ஏன்னா நாங்கள் மேலே அந்த ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டிக்காக ஆல்மோஸ்ட் 10,000 டிக்கெட்ஸ் இச்சஸ் லெட் கோ. அது ஒரு மிகப்பெரிய ஒரு, ஏன்னா அந்த 500 rupees டிக்கெட்ஸுங்கிறத அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா அது, அது லெட் கோ பண்ணியிருக்காங்க. அதை ரியலி ரியலி அப்ரிஷியேட் தேம் ஃபார் டூயிங் தட் ஜஸ்ட் ஃபார் சேஃப்டி. மேபி அது ஒன்றுமே ஆகாமல் இருக்கலாம், பட் ஒரு சேஃப்டி இருக்குமோன்ற கேள்விக்கே அவங்க விட்டு கொடுத்தாங்க. ஸோ இதுதான் ஏதாவது மிஸ் பண்ணுறேன்னா, மேக்ஸிமம் ரேட் வந்து 25,000 மேலே இருக்கும். ஓகேவா, அந்த மேக்ஸிமம் அது வந்து ஒரு அந்த டிக்கெட்ஸ் இருந்தால் தான் இந்த 500 rupees 500 rupees டிக்கெட் ஃபர்ஸ்ட் டைம் என்ன கான்சர்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கேலில் 500 rupees டிக்கெட் இருக்குது, 500 rupees டிக்கெட்ஸ் இருந்தது, 8,000 டிக்கெட்ஸ் 500 rupees இருந்தது. சென்னையில் 8,000 டிக்கெட்ஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய கான்சர்ட்டோட நம்பர். 500 rupees மட்டும் 8,000, அண்ட் அந்த டிக்கெட்டில் மட்டும் நான் பயங்கரமாக இப்போ என்ன ஆகுனா ஓப்பன் பண்ணிட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. லிட்ரலி போய் ஃபிசிக்கலாக நம்ம போய் புக் பண்ணுறதுக்கே ஒரு 1.5 minutes ஆகும். இருக்கிறதே பயங்கரமாக அந்த கண்ணை மூடிட்டு டைப்பிங் அடிக்கிறேன், அவங்க புக் பண்ணாலே 1.5 minutes ஆகும். ஆனால் நீங்கள் உள்ளே போயிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா புக் சோல்ட் அவுட் அப்படின்னு வரும், அது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டே பேசி அந்த 8,000 மட்டும் நான் வந்து ஃபுல்லாக கண்காணித்து அந்த 8,000 ஆக்சுவல் மக்களுக்கு போயிருக்கா, சும்மா அந்த ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் அங்கே கொடுத்துருங்க அந்த கடையில் கொடுங்க அதெல்லாம் இல்லாமல் ஆக்சுவல் மக்கள் வரதுக்கு நாங்கள் வர முடியும். இதுதான் ரேஞ்சு, இந்த ரேஞ்சை பார்த்து பயந்துடாதீங்க, நடுவில் ஏகப்பட்டதுலாம் இருக்குது. இந்த 500 ப்ரோக்ரஸிவாக அந்த டாப் ரேஞ்சுமா நிறையா ஸ்பான்சர்ஸ்லாம் அந்த மாதிரி டிக்கெட்ஸ் எதிர்பார்ப்பாங்க, அவங்களையே தெரியல. அந்த எதுவுமே வந்து வெறும் வந்து ஒரு பணமாக வாங்கிடாமல் டிக்கெட்ஸாக மக்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதில் இதுவாக இருக்கணும். எல்லாமே நான் உங்களுக்கு ஓப்பனாக தான் சொல்லியிருக்கேன். முக்கியத்துவம் அப்படி சொல்ல வேணாம், ஏன்னா இந்த கான்செப்ட்ல வந்து எந்தெந்த பாட்டு இருக்கோ அந்த பாட்டு பாடின எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணேன். யாரெல்லாம் அவைலபிள் இல்லையோ அவங்க மட்டும் இந்த கான்செப்ட் வர முடியாது. சாட்டர்டே அப்படின்னாலே கான்செப்ட் இருக்கும், அவைலபிள் இல்லைன்னு சொன்னா நான் ஆக்சுவலாக சந்தோஷப்படுறேன், ஏன்னா அவங்களுக்கு கான்செப்ட் கிடைச்சிருக்கு வாய்ப்பு. பட் ஏதாவது பண்ணி வர முடியுமான்னு கெஞ்சுவோம். சில பேர் பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் பிரதீப் வந்து ஒரு யூரோப் டூர் கமிட்டியாக இருந்தார், பிரதீப் அவர் ரொம்ப ஆசைப்பட்டார், பிரதீப் ஐ டோன்ட் திங்க் ஹி கேன் மேக் இட். அந்த ஷோ அந்த ஷோ நடக்கலன்னா வில் ட்ரை டு கெட் பிரதீப் தி வந்து அவங்களுடைய பெஸ்ட் சாங்ஸ்லாம் பண்ணா. இன்ஃபேக்ட் நான் சொன்னோம் நான் ரவுடி பேபி பாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை தி. அதுக்கு நாங்கள் வந்து யுவன் சார்க்கு எங்களோட ஒரு பேண்ட் வேர்ஷன் ஆஃப் ரவுடி பேபி பண்ணிடுவோம், அது அது பர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் எல்லா சிங்கர்ஸும் பாடின எல்லா சிங்கர்ஸும் அந்தந்த பாட்டோட ஒரிஜினல் சிங்கர்ஸ். சென்னையில் தான் அதெல்லாம் பண்ண முடியும், நீங்கள் 25 சிங்கர்ஸ் கொண்டு யூஎஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டிக்கெட் காஸ்ட்லேயே வந்து ப்ரொமோட்டர் போனே இருவாது. ஸோ நம்ம வந்து மொத்தமே 10 பேர் தான் போக முடியும். ஸோ இந்த கான்செப்டே எல்லாரும் வாவாலாம் கிளம்பிட்டு சொல்லி நம்ம போயிட்டு வரோம். ஸோ அது ஒரு ஹாப்பி சார். சார் இந்த கான்செப்ட்ல வந்து நீயவழி அறிவு எழுதியிருக்காரு, அவர் பாடல, நான் மெசேஜ் போட்டிருந்தேன், பிளாக் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன், அது வந்துச்சுன்னா தெரியும். நம்ம எல்லாருமே நான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன், பட் இன்வைட் போச்சுன்னா வந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பி தான். நீங்க அறிவு தான் ஆ கண்டிப்பாக பண்ணலாமே. இல்லை நான் நான் முன்னாடியே பண்ணி வச்சதே நிறைய இருக்கு, அப்படி இந்த என்ஜாய் இதெல்லாம் இஷ்யூ ஆனதுனால நம்ம ஸ்லோவாகவே வெயிட் பண்ணலாம், சரியாயிடும். எல்லாம் கோபமாக இருப்பாங்க, அப்புறம் நான் எதனால இது நடக்குது அப்படின்றது தெரிஞ்சவங்க சரியாயிடும், அது நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒன்றும்
சார், உங்களுடைய ஃபேவரட் சாங்கே நீ அந்த கான்செர்ட்டோட டைட்டில் நீயே ஒளி அப்படின்னு சொல்லி வச்சீங்க. ஸோ இந்த சாங்கோட உங்களுடைய வெர்ஷன் ஒன்று சார்பட்டா பரம்பரை படத்தில் ஒன்று இருக்கும், நீங்கள் பண்ண அது அந்த வெர்ஷன் இது வரைக்குமே யூடியூப்லேயும் சரி ஆடியோ சரி ரிலீஸ் ஆகல. ஸோ அது எப்போ ரிலீஸ் ஆகும், அதை ஏதாவது அது முன்னாடி நாளைக்கு போல ரிலீஸ் பண்ணலாம் நான் பிளான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வீடியோலாம் பண்ணியிருக்கோம் அதுக்கு, என்னோட அதாவது ஆல்பம் வெர்ஷன் அண்ட் என்னோட வெர்ஷனை சேர்த்து நான் ஒரு வெர்ஷன் பண்ணிருக்கேன். அது வீடியோவும் ஷூட் பண்ணிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம இங்கேயும் ஷூட் பண்ணோம், பயமாக அது வந்துருக்கு. அது திஸ் இஸ் தி ரைட் டைம் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ், நான் மறந்து போயிட்டேன். அது ரொம்ப நாளாக நானும் கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அந்த வெர்ஷனுக்காக ஸோ தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப ரெலவெண்ட் கொஸ்டின். அண்ட் அது ரிலீஸ் ஆகும் ட்ராஃபி அவருக்கு அண்ட் வேலை சார்ந்து நான் யாரும் இல்லை, என் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே நீங்கள் கேட்கலாம். வேலை சார்ந்து எந்த விதமான ரிலேஷன்ஷிப்னா அந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவன் வேறு யார் கூட ஃப்ரீயாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வடச்சென்னை பண்ணப்போ வெற்றி மாறன் சார் அவங்க ஃபேமிலியில் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. இப்படி அவங்க ஃபேமிலியை வீட்லேயே தான் இருப்பாங்க. அடுத்த ஃபிலிமுக்கு வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணோடனே அவசியம் இல்லாமல் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். சாரி இந்த படம் நான் அவரோட பண்ணுறேன் அப்படி அவங்க சொல்கிற லெவல்லே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அது கூட புரியாமல் ஒரு நட்பு இருக்கான். ஒரு ஜிபி கார்டு எவ்வளோ கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஆச்சு.
எல்லாருக்குமே ஆயிருக்கும். இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஜிபி கொடுக்குறாங்க, நைட்டு தீர்ந்தது ஸோ ஒரு 12 மெயின் பண்ணலாம், அந்த மூடு நம்ம வந்துட்டோம் இல்லையா. அது வந்ததுக்கு ரீசன் வந்து ஒரு டிஸ்டரப்டிவ் பிளேயர் உள்ளே வந்தது தான். அந்த டிஸ்டரப்டிவ் பிளேயர் வந்து ஐ திங்க் நம்ம சொசைட்டியாகவே நம்மளோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப மாற ஆரம்பிச்சிச்சு நினைக்கிற லாஸ்ட் 3-4 இயர்ஸாக நம்ம பார்த்தோம். போஸ்ட் கோவிட் வந்து நான் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு ஓடுறாங்க யங்ஸ்டர்ஸ். நான் டெய்லி நான் வேண்டில் போயிட்டுருக்கேன், வைப் ஆகணும் கூட இந்த கான்சர்ட் என்னன்னே தெரியாமல் ஒரு வாய்ப்பு அஞ்சாயிரம் பேர் கன்ஃபார்ம் அவங்க வைப் ஆகுறாங்க. அவங்க ஏன்னா தே வாண்ட் டு லிவ், அவங்க வாழ்க்கை வாழ உள்ளது வந்து அதான் நம்மள நம்ம ஜென்ரேஷனோட சக்ஸஸாக தான் பார்க்குறேன். நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து ஹாப்பியாக இருக்காங்கன்னா ரொம்ப இட்ஸ் வெரி குட் திங். அது மாதிரி வந்து அடுத்த ஜென்ரேஷன் ஹேஸ் ஸ்டார்டட், அவங்க வேற ஒரு லைஃபோடைய ரிக்குயர்மெண்ட்ஸ் நிறைய மாறிட்டு இருக்கு. அப்போ ஒரு டிஸ்டரப்டிவ் ஃபோர்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக திரும்பி ஒரு கரெக்ஷன் நடக்கும் எல்லா சைட்லையும். இவங்க மட்டும்தான் அதை பண்ணுவாங்கன்றது இல்லை, எல்லாருமே அதில் லேர்ன் பண்ணி பண்ணுவாங்க. ரெண்டு வந்து இப்போ 3 ஆகும்போது இல்லை 4 ஆகும்போது மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் நடக்கும், நம்மளோட டே டு டே லைஃப் வந்து மாறும் நான் நம்புகிறேன். அண்ட் லாங் டேர்மில் வந்து அவங்க கரெக்டாக பண்ணாங்களா இல்லையான்றது ஒரு இப்போ ஒரு 4 இயர்ஸில் தெரிஞ்சிடும் யாராக இருந்தாலும் சரி. அண்ட் விஜய் சாருக்கு வந்து லைக் மோஸ்ட் ஹாப்பி நான் ஏன்னா பர்சனலாக இப்போ பர்சனலாக அவங்க எப்படி இருக்காங்களோ அதை வச்சு நம்ம சில விஷயங்கள் என்கேஜ் பண்ணலாம். சில பேர் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் கேப்டன் இருக்காங்கன்னா யூ கேன் சி லிட்டரலி அவங்க எப்படி ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு. பர்சனலாக எனக்கு வந்து விஜய் சார் ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அந்த இதுலேருந்து பார்க்கும்போது ஐ திங்க் இஃப் த ஆனஸ்டி தட் ஹீ ஹேஸ் பர்சனலி இஸ் கொண்ட் ரிஃப்ளெக்ட் ஆன் திஸ் பாலிட்டிக்ஸ் இட் வில் பி வெரி குட் ஃபார் அஸ். நம்மளாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடியது. அண்ட் இட் வில் ப்ராபகேட் இன் டு அதர் பார்ட்டிஸ் ஆல்சோ. லவ்லி லவ்லி, தேங்க் யூ ஸோ மச். உங்கள் நண்பர்களே வெரி நன்றி. அப்படியே
இருந்தேன். அப்போ நான் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் ஏதோ இபி கட்டத்துக்கு ப்ராஜெக்ட் பண்ணுவோம், அங்கே இங்கே போய் அந்த ரொம்ப ரொம்ப மட்டமான ஒரு ஷோலாம் நடக்கும். ரொம்ப சீக்கிரம் எடுத்துட்டு அனுப்புவாங்க, ஐநூறுவா கொடுப்பாங்க. அது சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் மியூசிக்ல நம்ம இருக்கலாமே சொல்லி பண்ணுவோம். அந்த ட்ரைனிங் கண்டிப்பாக நடந்துட்டே தாங்க இருக்கும். ஜாலியாக இருக்கிறதும் ட்ரெயின் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அஃப்கோர்ஸ் நாங்கள் 18 hours a day ஒர்க் பண்ணுவேன். பாக்கி இருக்கிற அந்த டைமில் ரொம்ப ஜாலியாக இருக்கும். டெய்லி ஃபேமிலியோட வெளியே போகிறத பார்த்து நான் ரோட்ல சுற்றி இருக்கேன். Thank you so much, Ki Oli. Not just a concert experience. உங்களுக்கு நண்பர்களே, டெய்லி சீட் வந்திருக்கேன். சந்தோஷமா இருக்கு. So much for your patience. அவரோட முத ஸ்பீச், உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி நன்றி நன்றி. மேக்கிங் மூமெண்ட்ஸ் மற்றும் ட்ரம்ஸ்டிக் இணைந்து வழங்கும் இஏ ஒளி பாட்டர்ஸ் அண்ட் ஸ்பான்சர்ஸ் பற்றி மென்ஷனை கொடுத்துருக்கேன். திங்க் கீர்த்தி தான் வந்து இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட ஆக்ட ஸ்பான்சர் பண்றாங்க. அதித்தி ராவ் ஹைத்ரி பெர்ஃபார்ம் பண்றாங்க, ஷான் ராயல் பெர்ஃபார்ம் பண்றாரு. அன்னை கேட்ட கேள்வி மாதிரி மற்ற கம்போசர்ஸும் இந்த கான்சர்ட்ல ஓபனிங் ஆக்ட் பண்றாங்க. அதை தொடர்ந்து கோ ஸ்பான்சர் பை இன்ஸ்பிரா மற்றும் சிக்மா டிகெட்டிங் பார்ட்னர்ஸ் காஃபி மர்ச்சண்டைஸ் பார்ட்னர் 24 பெவரேஜ் பார்ட்னர் கோக் ஸ்டுடியோ. Thank you so very much, PRO, யுவராஜ் and team, நன்றி. உடல் நண்பர்களுக்கு நன்றி. ஒரு போட்டோ போட நம்ம ஆக்சுவலாம் ப்ரொடியூசர் கோன்ஸ்டுக்கு நன்றி. Thank you so very much for your time. பிரதீஷ் இவர் கோஆர்டினேட்டர் வெளியே வருவோம். Team making moments, can we have you on stage please? Sir, சக்கி நீங்கள் ஆதரவு எடுத்துங்க.